ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து டெய்லியும் கம்பல்சரி அப்லோட் ஆகும். அந்த வீடியோமே அதிகபட்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம பார்க்கணும் போர் அடிக்கும். ஸோ அதுக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கம்பல்சரி அதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய வரக்கூடிய பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி தான் வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்டு இன்னும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ டெய்லி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 7th குரூப்பில் இருக்கக்கூடிய இயல் 3ல இருக்கக்கூடிய வழக்கு அப்படின்ற டாபிக் வந்து பார்க்குறோம். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். சரி, வழக்கு அப்படின்னா என்னன்றது பேசிக்காக ஒரு உரையில் என்ன சொல்லிடலாம், டே டு டே லைஃப்பில் டெய்லியும் நீங்கள் பேச்சிலையும் சரி எழுத்துலையும் சரி பேசக்கூடிய வார்த்தையை தான் வந்து வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான், இதுதான் அந்த டாபிக்கோடைய மெயின் கான்செப்ட். அதை என்னென்னலாம் மாதிரி பிரிச்சிருக்காங்க, எப்படி எப்படிலாம் அதை வந்து விவரிக்கிறாங்கன்றதான் அது உள்ளே வந்து பார்க்குறோம், சரிங்களா? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். எழுத்திலையும் பேச்சிலும் பயன்படுத்தக்கூடிய முறையை தான் வந்து வழக்கு எனப்படும். நாம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்கு எனப்படும், சரிங்களா? ஸோ இது இரண்டு வகைப்படுத்துவாங்க, இயல் வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கை வந்து எத்தனை வகைப்படுத்துவாங்க, இரண்டு வகைப்படுத்துவாங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்பயுமே நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து நீங்களாக கொஸ்டின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து இந்த எக்ஸாமுக்குன்றது கிடையாது, எந்த ஒரு எக்ஸாம் ஸ்டேட் போர்டு லெவலில் நீ எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும், கொஸ்டின்ஸ் வந்து மறக்க. ஒரு டாபிக் படித்தவரை அதுலேருந்து நீங்களே ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க, சரிங்களா? சரி, இப்போ வழக்கு எத்தனை வகைப்படுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இரண்டு வகைப்படும். என்னென்னது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. சரி, இப்போ இயல்பு வழக்குன்னா என்ன, இயல்பாக நம்ம வந்து ஒரு பேச்சை பேசணும் அப்படின்னு சொன்னால் அண்ட் ஆல்சோ எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும் கேட்பாங்க. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேட்பாங்க, 3 வகைப்படும். இலக்கண முடையது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அது இலக்கண முடியுது. அதுதான் சொல்கிறாங்க, நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள், இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தெரிகின்றது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கண முடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பேசிக் தான் இலக்கண போலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்ற பார்ப்போம். இல்லத்தின் முன்பகுதியை இல்மும் என குறிக்க வேண்டும். இல்லத்தினுடைய முன்பகுதியை வந்து எப்படி சொல்லணுமா, இல்மும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட வேணுமா? ஆனால் அதனை நம் முன்னோர் இன்றி என மாற்றி வழங்கினார். கிளையின் நுனியை வந்து கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி மறைய அமையாவிடனும் இலக்கண முறையவை போலவே அதாவது இலக்கண முறைப்படி போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கணம் இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இலக்கண முறைப்படி போலவே இருக்கக்கூடிய சொல்லத்தான் வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதை குறிக்கும். சொற்களுடைய முன்பகுதி பின்பகுதி பகுதியில் வந்து இடம் மாறி வருவதை எப்படி சொல்லுவாங்கன்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முன் பின்னாக பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதாவது இலக்கண போலி வந்து சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு குழந்தைகள், கால்வாய், தசை, கடைக்காய், இதெல்லாம் வந்து என்னது இலக்கணம் போலி. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், வாய் அப்படின்றது வாசை, இதில் போய் எல்லா வார்த்தையும் அதாவது எல்லா லெட்டரும் வந்து மாறிடு. இந்த மாறி வர்றதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மறுவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இல்லத்துக்குள் நுழையும் வழி இழிவாய், அதாவது இல்லத்தின் வாய், இல்லத்தின் வாய் வாசல் தரலாம், இல்வாய் இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்கிடும். இதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இலக்கண போலி ஆகும், சரிங்களா? இது இழிவாய் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண போலி. சரி, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்கிடும். இது மொத்தமாக திரிஞ்சு எப்படி வந்திருக்கு வாசல்னு வந்திருக்கு. இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், தஞ்சாவூரை வந்து தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம், திருநெல்வேலி வந்து நெல்லை அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து கோவை அப்படின்னு சொல்லுவோம், கன்னியாகுமரி வந்து குமரின்னு சொல்லுவோம், வேற என்ன வேறு ஏதாவது இருந்துச்சுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மதுரை வந்து மதுரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திரிஞ்சு வரக்கூடியதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறந்து சிதந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். பிறந்து சிறந்து வரக்கூடிய சொற்களை வந்து என்ன சொல்லுவோம், மறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் 3 இலக்கணமுடையது இலக்கண பொலி மறு, இது மொத்தம் 3 வந்து என்னது இயல்பு வழக்கில் வரக்கூடிய, சரிங்களா? ரெண்டாவது தகுதி வழக்கு. ஒன்றும் இல்லை, தகுதி வழக்குன்றது ஒரு தகுதியற்ற சொற்களை தகுதி போல தகுதி வரக்கூடியது போல கூறணும் அப்படின்னா அதே தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க, இடக்கரடக்கள், மங்கள, குழு, குறி. இடக்கரடக்கள் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. பிறரிடம் ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு தகுதியான வார்த்தையால் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதை இடக்கரடக்கள்.
கால் கல்வி வந்தான் பாத்ரூம் போயிட்டு வரதை வந்து நம்ம வந்து அப்படி டைரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஒரு தகுதியான வார்த்தையை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய் விட்டு வந்தது. ஸோ இது ஒரு இது ஆய் போயிட்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது, அதே வந்து வெளியே போய் விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தான், யூரின் போயிட்டு வந்தது எப்படி சொல்லுவாங்க, ஒன்றுக்கு போய் வந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டீசென்ட் இல்லாத வார்த்தை, ஒரு டீசென்டான ஒரு வார்த்தையால் சொல்கிறோம் அப்படின்னா இடக்கரடக்கம். தகுதியற்ற வார்த்தைக்கு ஒரு ஈடான ஒரு தகுதியான வார்த்தையை வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதான் வந்து இடக்கரடக்கம். சரிங்களா? சரி, மங்களம் இதுவும் அதே அந்த ஹெட்லைன்லேயே இருக்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். மங்களம், மங்களகரமற்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை ஈடாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு இறந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா செத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இயற்கை எய்தினார், அது வந்து இயற்கை எய்தினார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அதே வந்து அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மங்களம், மங்களகரமற்ற சொல்றதுக்கு மங்களகரமான ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் அதே இன்னும் அது மங்களம். ஓலை அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்க, திருமுகம் அடிச்சாங்க. கருப்பு ஆடு, வெள்ளாடு, விளக்கே அணை, விளக்கே குடிரவை, சுடுகாடு, நன்காடு. சரிங்களா? ஒரு தகுதியற்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு தகுதியான வார்த்தை கொடுக்குறோம். சரிங்களா? அதான் வந்து மங்களம். குழுவு குறி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அஞ்சாறு பேர் ஒரு குழுவில் இருக்காங்கன்னா அது ஒரு டைரெக்டாக ஒரு மூணு பேர் நாலு பேர் மட்டும் குறிகிற மாதிரி பயன்படுத்துறது தான் வந்து குழுவு குறி. குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்கு உன்னிப்பாக ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை ஒரு மூணு பேருக்கு மட்டும் குறிகிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா குழுவு குறி. பல குடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவார். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவுக்கு எனப்படும். பொன்னைப்படை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொற்கொள்ள பயன்படுத்துவது. இப்போ திருடங்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ள பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னைப்படை. சரிங்களா? அதே வந்து யானை பாதுகாவலர் இருப்பாங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடையக்காரை, என்னது ஆடையக்காரை என்ன அப்படின்றது வந்து யானை காப்பர் பயன்படுத்துவது. இதான் வந்து குழுவு குறினோம். சரிங்களா? ஸோ அப்போ தமிழ் வழக்கில் மொத்தம் இடக்கரடக்கள், மங்களம், குழுவு குறி மொத்தம் மூணு இருக்கு. இப்போ வழக்குன்றதுல ரெண்டு இருக்கு, அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில் மொத்தம் மூணு இருக்கு, இலக்கணம் முடியாது, இலக்கணம் போலி, மறுபு. அதே மாதிரி வந்து தகுதி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடக்கடக்கள், மங்களம், குழுவு குறி மொத்தம் மூணு இருக்கு. இதில் ரெண்டு, இதில் மூணு, மூணு. சரிங்களா? இந்த இடக்கரடக்கல் அப்புறம் மங்களம், குழுவு குறி இதை வந்து சொல்கிறாங்க பாருங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா இடக்கடக்கல். மங்களகரமற்ற சொற்களை வந்து மங்களகரமாக பயன்படுத்தக்கூடியது வந்து மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியும் வகையில் குறிப்பிடப்படுவது வந்து குழு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான டைப். போலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு அந்த வார்த்தையில் ஒரு அஞ்சு லெட்டர் இருக்குது, அந்த அஞ்சு லெட்டர் மாறும் பட் பொருள் மாறாது. அதில் கூடிய லெட்டர்ஸ் வந்து மாறும் பட் பொருள் மாறாது, அதை தான் வந்து போலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு வார்த்தை இருக்குது, அதில் கூடிய லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பட் பொருள் மாறாது, இதுதான் வந்து போலின்வாங்க. இதை முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அஞ்சு லெட்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த முதல் லெட்டர் மாறி பொருள் மாறிச்சு, பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா முதல் போலி. இரண்டாம் லெட்டர் வந்து மாறிச்சுனா அது வந்து இடைப்போலி, கடைசி லெட்டர் மாறிச்சுனா வந்து கடைப்போலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போலி என்னும் சொல் போல இழுத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி என்னும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா போல இழுத்தல் அப்படின்றதுலேருந்து தோன்றியது தான் போலி. சரி, முதல் போலின்றது வந்து பாருங்களேன், பசல், பைசல், மஞ்சள், மைஞ்சல், மயல், மயல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டும் மாறியிருக்கும் பட் பொருள் மாறியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் போலி. இதே வந்து பாருங்களேன், அமைஞ்சு, அமைச்சு, இளைஞ்சு, இளைஞ்சு, அரையல், அரையல். இதெல்லாம் வந்து இரண்டாம் எழுத்து வந்து மாறியிருக்கும், அதாவது இடையில இருக்கக்கூடியது மாறியிருக்கும் பட் பொருள் மாறாது. இதெல்லாம் வந்து இடைப்போலி. எழுத்து மாறும், பொருள் மாறாது, அது போலி. முதல் எழுத்து மாறி பொருள் மாறாமல் வந்துச்சுன்னா முதல் போலி. இடலக்கக்கூடிய எழுத்து மாதிரி பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா இடைப்போலி. கடைசி எழுத்து மாறி பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து கிடைப்போம். பகம், அகன், இளம், நிலன், முகம், முகன், கடைசியில் தான் மாறியிருக்கும் ஆனால் பொருள் மாறியிருக்கா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்போலி. பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், முற்றுப்போலி. முற்றுப்போலின்னா ஒன்றுமே கிடையாது, முற்றிலும் மாறியிருக்கும் பொருள் மாறாது. ஐந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐந்து மாறி, ஐந்துங்கிறது அஞ்சு மாறி, முற்றிலும் மாறியிருக்கும் பட் பொருள் மாறும், அதான் முற்றுப்போலி. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் எழுத்து மாறி பொல் மாறி இருக்காது, இரண்டாம் எழுத்து மாறி பொல் மாறி இருக்காது, கடைசி எழுத்து மாறி பொல் மாறி இருக்காது, முற்றுப்போலி மொத்தமாக மாறி பொல் மாறி இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான் சிம்பிள். சரி, இங்கே பாருங்க, மைஞ்சு ஃபஸ்ட் எழுத்து மாறி இருக்கு அப்போ முதல் போலி, அரைய இரண்டாம் எழுத்து மாறி இருக்கு அப்போ இடைப்போலி, அஞ்சுன்றது வந்து ஐந்துன்றது அப்போ மொத்தமாக மாறி இருக்கு அப்போ இது வந்து முற்றுப்போலி, பந்தர் கடைசி இது மாறி இருக்கு அப்போ கடைப்போலி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து வழக்கு அப்படின்ற ஒரு டாபிக், இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மறக்காமல் ஸ்டடி பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இது வேறு விதமாக உங்களுக்கு சொல்லணுன்றாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்தெந்த டாபிக் வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரே ஒரு வீடியோ ஒரு குவஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி சரிங்களா? நம்மளோட சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.